டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். பத்திரிகாரர்கள் அப்படி குழந்தை தினமா கேள்வி கேட்டாங்க, ஏன் ஓ பன்னீர்செல்வம் தமிழர் இல்லையா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழர் இல்லையான்னு கேட்டாங்க. தமிழர் ஆள வேண்டும் என்றால் அதுக்குள்ள அந்த தமிழர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா. எல்லாம் தான் தமிழர். மேதகு தலைவர் அவர்களும் தமிழராக இருந்தார் இல்லைங்களா. அப்போது காட்டி கொடுத்த கருணா அவர்களும் தமிழராக இருந்தார். எனவே அவர்களை வந்து யார் தமிழர், யார் வந்து தலைமையேற்க வேண்டும் கேட்டால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அதிமுகவை பொறுத்தவரையிலும் அவர்கள் திராவிட சிந்தனையில் ஊறி வந்தவர்கள். 2009 கிட்டத்தட்ட 7 நாடுகளை வைத்து அந்த சின்னஞ்சிறிய நாட்டுக்குள் அவ்வளோ பெரிய ஆற்றலோடு இருந்த மேதகு அவர்களுடைய படை, அந்த போர் வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அவர்கள் ஆயுதங்களை மௌனித்தார்கள். உலக நாடுகளுக்கெல்லாம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அந்தந்த நாட்டினுடைய, ஐரோப்பிய, அமெரிக்க, கனடா மற்றும் அனைத்து நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கே தமிழ் தேசியம் என்பதை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்தார்கள், சொன்னாங்க, இதுதான் தமிழ் தேசிய பிரச்சனை, எங்களுக்கு சிங்கள பேரிடவாதத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான பிரச்சனை தான் அது. இன்றைய தலைமுறை, இன்னைக்கு இருக்காங்களே யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு தமிழ் தேசியம்னாலே என்னன்னு தெரியலங்க. தமிழ் தேசியம் அப்படியெல்லாம் கதைப்பாங்க, அதை பற்றி யாருமே அது என்ன அது இந்த வரைவிலக்கணமெல்லாம் சொல்கிறே இல்லை. உலகத்திற்கே தமிழ் தேசியம் கற்றுக் கொடுத்த ஈழத்தில் இன்றைய இளைஞர்களுக்கு தமிழ் தேசியம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. இதற்காகத்தான் திரு வைகோ அவர்களை கூட்டிகிட்டு போனாங்க, இதற்காகத்தான் திரு திருமாவளவன் அவர்களை கூட்டிகிட்டு போனாங்க, இதற்காகத்தான் வன்னியரசு அவர்களை கூட்டிகிட்டு போனாங்க, இதற்காகத்தான் நீங்கள் வந்து பாரதிராஜா அவர்களை கூட்டிகிட்டு போனாங்க, இதற்காகத்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த தமிழா தமிழா பாண்டியன் ஒருத்தர் வந்து யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார் வந்து பார்த்திங்கன்னா, அவரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க தெரியாமல். ஏன்னா அவர் மிகச்சிறந்த ஒரு பத்திரிகையாளர் நினச்சி அன்று இருக்கக்கூடிய அமைப்புகள் கூட்டிட்டு போயிட்டாங்க. 2009 போர் முடிவுற்றதாக, ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதாக இயக்கம் வந்து அறிவித்த பிறகு இவங்கெல்லாம் அப்படியே அமைதியாயிட்டாங்க. அதற்கு பிறகுதான் நீ உண்மையில செஞ்சிருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய கருப்பு சட்டைக்காரர்கள், திராவிடர் கழகத்தினர், கு ராமகிருஷ்ணன், கொங்கு, அதே போல குளத்தூர் மணி, வைகோ அவர்கள் எல்லாம் போருக்கு பிந்தைய பாதிப்பு, அங்கே மக்களுக்கான பாதிப்புக்கு உதவி இருக்கணுமா வேண்டாமா, இப்படிப்பட்ட நிலையில் சீமான் அவர்களையும் இயக்கம் அழைத்து சென்று அங்கே அவர்களை வந்து அந்த இடத்தெல்லாம் காமிச்சது. திராவிட கட்சிகள் இல்லை, திராவிட பூதங்கள், அவை அதிமுக திமுக ஆகிய பூதங்கள், ஏன்னா பணத்தால் கொழுத்த பூதங்கள். அவர்கள் எதிரியை வீழ்த்துவதற்கு எந்த அடிமட்டத்திற்கும் இறங்க தயாராக இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட இடத்துல வந்து 36 லட்சம் வாக்குகளை வாங்கி. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழ்த் தேசிய பேரியக்கம் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகிய இரண்டு அமைப்புகள் தமிழ்த் தேசிய கொள்கையோடு, தமிழ்த் தேசியத்தினுடைய அடிவேராக இருக்கக்கூடிய, தமிழர்களுடைய அடிவேராக இருக்கக்கூடிய தமிழ்த் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி தொடர்ந்து தமிழ் மக்களிடம் தமிழ்த் தேசிய உணர்வை ஊட்டியும், தமிழ் தேசிய அரசியலின் தேவையை வலியுறுத்தியும் அவர்கள் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் பே. மணிரசன் ஐயா அவர்கள், பொதுச்செயலாளர் கி. வெங்கட்ராமன், அருணபாரதி அவர்கள் மற்றும் அந்த ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களும் மிக அளப்பரிய பணியொன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டக் களத்தில் நின்று தமிழருடைய நலன் காப்பதற்காக தொடர் போராட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதேபோல அரசியல் கட்சி ரீதியாக ஆட்சி அதிகாரத்தை நாம் கைப்பற்ற வேண்டும், குறிப்பாக பிரதிநிதிகளாக, சட்டமன்ற பிரதிநிதிகளாக, நாடாளுமன்ற பிரதிநிதிகளாக நாம் ஆக வேண்டும், அதேபோல் ஆட்சியை வந்து நாம் கைப்பற்றி ஆள்பவர் தமிழராக இருக்க வேண்டும், முடிவெடுக்கக்கூடிய இடத்துல வந்து தமிழர்கள் இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட தமிழர்? தமிழ் தேசிய உணர்வு கொண்ட, தமிழருடைய நலனில் உணர்வு கொண்ட, தமிழருடைய இயற்கை வளத்தில் அக்கறை கொண்ட, தமிழருடைய மொழியில், பண்பாட்டில், கலையில் அக்கறை கொண்ட ஒரு தமிழர். இதுதான் தமிழன் ஆள வேண்டும் அப்படின்னா, மொட்டையாக ஒரு தமிழ் ஆளணும்னா உடனே வந்து இப்படி அவர் சொன்ன, எடுத்துக்காட்டாக சீமான் அவர்கள் போன்றவர்கள்லாம் சொன்னபோது பத்திரிகைகளாக அப்படி தான், பத்திரிகாரர்கள் அப்படி தான் குழந்தை தினமாக கேள்வி கேட்டாங்க, ஏன் ஓ பன்னீர்செல்வம் தமிழர் இல்லையா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழர் இல்லையான்னு கேட்டாங்க. தமிழர் ஆள வேண்டும் என்றால் அதுக்குள்ள அந்த தமிழர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா. எல்லாம் தான் தமிழர். மேதகு தலைவர் அவர்களும் தமிழராக இருந்தார் இல்லைங்களா. அப்போது காட்டி கொடுத்த கருணா அவர்களும் தமிழராக இருந்தார். எனவே அவர்களை வந்து யார் தமிழர், யார் வந்து தலைமையேற்க வேண்டும் கேட்டால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஆக ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரையிலும் அவர்கள் திராவிட சிந்தனையில் ஊறி வந்தவர்கள்.
எனவே அவர்களுக்கு தமிழ் படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழர் நலனின் மீது அக்கறை செலுத்த வேண்டிய அவசியம் அவர்களுக்குள் ஊட்ட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வாக்கு வங்கி அரசியலாகத்தான் இப்பொழுது வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏனென்றால் தமிழ் தேசியம் என்று சொல்லிவிட்டால் பிற மொழியாளர்கள் எங்கே வாக்களிக்காமல் போயிடுவாங்களோ என்கிற அச்சத்தின் காரணமாக இவர்கள் தமிழ் தேசிய கொள்கையை விட்டுவிட்டு திராவிடம் என்கிற ஒரு ஒற்றை கொள்கையை பிடித்து மொத்த கொள்கையை பிடித்து கொண்டு அவர்கள் எப்படி ஈவே ராமசாமி அவர்கள் தம்மை கன்னடர் அல்லது தெலுங்கர் என்கிற காரணத்தினால் அதாவது கன்னட நாட்டிலிருந்து வந்த தெலுங்கர் என்கிற காரணத்தினால் நம்மை தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற அந்த ஒரே காரணத்திற்காக ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் திராவிட முகமூடி மாட்டிவிட்டாரோ அதுபோல தான் இப்போ திராவிட இயக்கங்கள் எல்லாமே அது திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் எல்லாருமே ஏன் நேற்று வந்த தமிழக வெற்றிக் கழகம் என்கிற பெயரில் வந்த விஜய் அவர்களாகட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி அரசியலைத்தான் முன்னெடுக்கிறார்கள். ஆக தமிழ் தேசியம் என்கிற அந்த கொள்கையில் சித்தாந்தத்தில் அவர்கள் முன்னெடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் மொத்தம் 8 கோடி பேர் இருக்காங்க சரிங்களா. 2011 கணக்கெடுப்பின்படி 7 கோடி 80 லட்சமோ என்னமோ இருக்காங்க. அந்த பிறமொழியாளர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 5 கோடி 60 லட்சம் வாக்குகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில். அதில் பிறமொழியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு தெலுங்கர்கள் இவங்கெல்லாம் சேர்த்துனாமல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 லட்சம் பேர் வருவாங்க. 1 கோடிக்குள்ளே தான் வருவாங்க. அப்போ மீதி வந்து 4 கோடி வாக்குகள் இருக்கின்றன. இது வந்து தமிழர்களுடைய வாக்குகள் தான். ஆனால் இவர்கள் சொல்வது என்னென்னா இப்படி வந்து ஒரு கோடிக்கும் குறைவான வாக்குகள் உள்ள அல்லது 1 கோடி வாக்குகள்னு வச்சுக்கலாமே நீங்கள் மொத்தமாக அது மிக துல்லியமாகவே நமக்கு வந்து கணக்கு இருக்கிறது. அப்படி பார்த்தாலும் கூட 4 கோடி வாக்குகள் தமிழர்கள் வாக்குகள் இருக்குது. ஆக இந்த 4 கோடி தமிழர்கள் வாக்குகளை வந்து பெற்றாலே ஒருவர் மெஜாரிட்டி ஆக முடியும். அதேவேளை அந்த பிறமொழியாளர்களுக்கும் நாம் பிரதிநிதித்துவம் தர வேண்டும். ஏனென்றால் அப்போது தான் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து இங்கே சட்டமன்றத்தில் ஒலிக்கும். அவர்களுக்கான அவருடைய சந்ததிகளுக்கான அவருடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்களை அவர்கள் செயல்படுத்த முடியும். எனவே அந்த மக்கள் தொகை அடிப்படையிலான விகிதாச்சார அடிப்படையில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தர வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரதிநிதித்துவை கட்டாயம் தந்தாக வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் தமிழ் தேசியர்களுக்கு கிடையாது. ஆக தமிழ் இப்போ வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு தமிழர் முதலமைச்சராக முடியுமா? கேரளாவில் ஒரு தமிழர் முதலமைச்சராக முடியுமா? இந்த கேள்வியெல்லாம் ஏற்கனவே கேட்கப்பட்டு விட்டது. எனவே மக்களுக்கு வந்து இது தொடர்பான ஒரு தெளிவு விளக்கம் கிடைத்திருக்கிறது. ஆனால் இங்கே தமிழர் ஆள வேண்டும் என்றால் அவர் இப்படிப்பட்ட தமிழராக இருக்க வேண்டும். தமிழருடைய நலனில் பண்பாட்டில் கலை அத்தனையிலும் அக்கறை கொண்டவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசியத்தை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேதகு தலைவர் அவர்கள் சம உரிமை கோருனாங்க. இப்போ இலங்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு சுருக்கமாக பார்த்தோம்னா அங்கே ஒரு 2 கோடி 70 லட்சம் தான் மொத்த மக்கள் தொகையே. அதாவது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை எவ்வளவு? 7 கோடி பேர் 8 கோடி பேர் இருக்கிறோம். ஆக இப்போ இலங்கையினுடைய மக்கள் தொகை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நீங்கள் வந்து சேர்த்துனீங்கன்னா அங்கே எவ்வளோ மக்கள் தொகை இருக்குதோ அதுதான் ஒட்டுமொத்த இலங்கையே. ஆக அப்படிப்பட்ட இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ குடிமக்களாக தமிழர்கள் இருந்தார்கள். பிற்காலத்தில் புத்தர் வருகைக்கு பிறகு புத்தர் 3 முறை வந்துட்டு போகிறார். அதனால் நிறைய பேர் வந்து புத்த மதத்திற்கு தழுவி சிங்களவர்களாக சிங்கள மொழியும் அவர்கள் பின்பற்றி கொண்டதாக ஆகிவிட்டது. எனவே பூர்வ குடிமக்களான தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுபான்மை மக்களாக அங்கே ஆக்கப்பட்டு 20 லட்சம் பேராக குறைக்கப்பட்டு விட்டார்கள். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அவலம். இந்த சூழ்நிலையில் சம உரிமை கேட்ட அறப்போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக முதலில் அறப்போராட்டம், அதுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் ஆயுத போராட்டமாக அது மாறி அது ஒரு தனிநாடு கோரிய போராகவே அது மாறியது மேதகு தலைவர் அவர்களுடைய தலைமையில். அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2009 கிட்டத்தட்ட 7 நாடுகளை வைத்து அந்த சின்னஞ்சிறிய நாட்டுக்குள் அவ்வளவு பெரிய ஆற்றலோடு இருந்த மேதகு அவர்களுடைய படை அந்த போர் வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அவர்கள் ஆயுதங்களை மௌனித்தார்கள். இதற்கு பிறகு அங்கே என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா உலகத்திற்கே தமிழ் தேசியம் என்பதை உலக அளவில் அனைவருமே உச்சரிக்கும் வகையிலும் உலக நாடுகளுக்கெல்லாம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அந்தந்த நாட்டினுடைய ஐரோப்பியா அமெரிக்கா கனடா மற்றும் அனைத்து நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கே தமிழ் தேசியம் என்பதை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்தார்கள் சொன்னாங்க. இதுதாங்க தமிழ் தேசியம் பிரச்சனை, எங்களுக்கு சிங்கள பேரிடவாதத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான பிரச்சனை தான் அது என்று அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து போர் முடிவற்றது. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒட்டுமொத்தமாக அந்த இயக்கம் வந்து தடை செய்யப்பட்டது. முன்னாள் போராளிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தலைமுறை இன்றைக்கு இருக்காங்களே யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு தமிழ் தேசியம்னால என்னென்னு தெரியலங்க. சுய நிர்ணய உரிமை அப்படின்னா என்னென்னு தெரியல. சமஷ்டி அரசாங்கம்னா என்னென்னு தெரியல. இது நான் அதோ விளையாட்டுக்காக சொல்ல, பிபிசி ஒரு செய்தி தொகுப்பை நேற்று வெளியிட்டிருக்கு. அதிலிருந்து சில துண்டு காணொலிகளை இப்போ பார்ப்போம். நாம தமிழ் தேசியம் அப்படியெல்லாம் கதைப்பாங்க, அதை பற்றி யாருமே அது என்ன அது இந்த வரைவிலக்கணம் சொல்றேன். ஆக இன்றைய இளைஞர்கள் உலகத்திற்கே தமிழ் தேசியம் கற்றுக் கொடுத்த ஈழத்தில் இன்றைய இளைஞர்களுக்கு தமிழ் தேசியம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை.
13வது திருத்த சட்டம் என்றால் என்னவென்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் அங்குள்ள மூத்தவர்களுக்கு தான், கற்றறிந்தவர்களுக்கும் புத்திஜீவிகளுக்கு தான் வந்து இந்த தமிழ் தேசியம் பற்றிய ஒரு புரிதல் இருக்கிறது. ஆனால் இந்த தமிழ் தேசிய தலைவர்கள் செய்த பிரச்சனை, தமிழ் தேசிய அரசியல் கட்சி தலைவர்கள் செய்த மாபெரும் பிழை இது. அடுத்த தலைமுறைக்கு தமிழ் தேசியத்தையே கற்றுக் கொடுக்காமல் இவங்களுக்குள்ளேயே அடிச்சிட்டு கிடக்கிறாங்க. இவர்களுக்குள்ளேயே அடித்துக்கொண்டு இவர்களுக்குள்ளேயே அசிங்கப்பட்டு அது இளையோர் முன்னிலையில் மிக அருவறுக்கத்தக்க வகையில் இவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு நீயா நானா என்ற போட்டியிட்டு கொண்டு அடுத்த தலைமுறைக்கு தமிழ் தேசியத்தை கொண்டு போகாமல் விட்டுட்டாங்க. இப்போது தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பது பற்றி ஈழத்தில் உள்ள ஒரு மூத்த கற்றறிந்தவர் சொல்வதை கேட்கலாம். ஒரு உலகத்தில் வந்து வாழுகின்ற எல்லா இனங்களும் தங்களுடைய சுயமரியாதையுடன் சுய கௌரவத்துடன் வாழ்கிறதுக்கான மொழியையும் இனத்தையும் இணைக்கிறது தான் தேசியம். அந்த வகையில் நாங்கள் தமிழர்களாக ஒரு இனம் என்று இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் தமிழ் தேசியம் என்று சொல்கிறோம். தமிழ் தேசியத்தை வந்து நாங்கள் எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. நாங்கள் சிங்கள மக்களுடன் ரெண்டரை கலக்கிறதன் மூலம் வந்து இந்த தமிழ் தேசியம் வாழாது, அது மரணிச்சு போயிடும். ஆனபடியால் தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேணும். தமிழ் தேசியம்ன்றது வந்து ஒன்றும் புதிய சொல்ல இல்லை, உலகத்திலே எல்லா இனங்களுக்கும் அவர்களுடைய நேஷனலிசம் சொல்லி ஒன்று இருக்கு. ஆக தமிழ் தேசியம் என்பதற்கு தெள்ள தெளிவான வரையறையை மேதகு தலைவர்கள் காலத்திலிருந்து, அதற்கு முன்பாக தந்தை செல்வார்கள் காலத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் இனம் மிக ஒரு சரியான வரையறையோடு அவர்கள் வந்து அணுகியிருக்கிறார்கள். ஆனால் இந்த தலைமுறைக்கு கடத்த தவறிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் மேதகு தலைவர் அவர்களுடைய ஒரு தொலைநோக்கு பார்வையை பாருங்க. ஏன்னா மேதகு தலைவர் அவர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டுகளுக்கு பிறகு என்ன, பத்தாண்டுகளுக்கு பிறகு என்ன, என்ன நடக்கப் போகுது என்பதெல்லாம் அவர் துல்லியமாக கணிக்கக்கூடியவர். 2009 அந்த முடிவு வரப்போகிறது என்பது அவருக்கு ஏற்கனவே தெள்ள தெளிவாக தெரிந்த காரணத்தினால்தான் 2008 மாவீரர் நாள்னு நினைக்கிறேன் அப்பவே சொல்லிட்டாங்க, இந்த போராட்டத்தை உலகளவில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக அதுதான் நீங்கள் வந்து மிக முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய அவருடைய லாஸ்ட் மெசேஜ். ஆக அப்படி பார்க்கும் பொழுது வந்து அவர் ஒப்படைச்சிட்டார். ஆனால் இலங்கையில் அது சாத்தியமில்லை என்பது தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏனென்றால் இந்த புலிகள் அமைப்பு வந்து அங்கே இல்லாத இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதே போல தான் இன்று எப்படி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கிறார்களோ அசிங்கப்படுத்தி அருவறுப்பாக வந்து தமிழ் தேசிய தலைவர்கள் ஒருவருக்குள் சண்டையிட்டுக் கொண்டு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்களோ தலைவர் காலத்திலும் அப்படித்தான் இருந்தார்கள். அதனால்தான் இவர்களை ஒன்றிணைப்பதற்காக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு எல்லா தமிழ்த் தேசிய தலைவர்களும் வாங்கப்பான்னு கூப்பிட்டு தலைவர் அவர்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்று அனைத்து தமிழ்த் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கினார். இரா சம்பந்தனையா அவர்கள்லாம் தலைவராக இருந்தாங்க, அவர் மறைஞ்சிட்டார் இப்போ. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக முதன் முதலாக சுமந்திரன் என்கிற சிங்களர்களோடு வாழ்ந்து உருண்டு பிறண்டு வாழ்ந்த ஒரு தமிழர் என்று தன்னை கூறிக்கொள்ளக்கூடிய ஒருவர் அவர் வந்து உள்ள நுழைகிறார். எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை புகுந்த வெங்கலக்கடை போலன்னு சொல்லுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை வந்து சிதைக்கிறார். சிதைத்து பல கட்சிகள் வெளியேறுமாறு செய்கிறார். இன்று மிக முக்கியமான தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வெளியேறுமாறு செய்துவிட்டு தலைவர்கள் எல்லாம் வெளியேறு சிதறி ஓடுமாறு செய்கிறார். இறுதியாக ஸ்ரீதரன் அவர்கள் தான் இப்போ இருக்காங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, எம்மையும் வெளியேற்றுவதற்கான சதித்திட்டம் நடக்கிறது, ஆனால் இருந்து போராடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைத்து தமிழரசு கட்சியும் சிதைத்து தந்தை செல்வா அவர்கள் தொடங்கிய தமிழரசு கட்சியும் சிதைத்து தற்பொழுது நெல்லிக்காய் மூட்டை போல வடக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் சிதறி கிடக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு தமிழ் தேசியம் தெரியவில்லை. இதுதான் ஈழத்தினுடைய நிலையாக இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் அங்கே மேதகு தலைவர் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இதெல்லாம் அங்கே நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய அளப்பரிய பணியை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் முதன் முதலாக பழனிடுமாறன் ஐயாவை ஈழத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. எதற்காக வந்து பழநெடுமாறன் ஐயாவை கூட்டிகிட்டு போனாங்கன்னா அங்கே கொண்டு போய் இங்கெல்லாம் இந்த அவலம் நடக்குது, அமைதிப்படை உள்ளிட்ட இவங்க ஒட்டுமொத்தமான இலங்கை இராணுவம் எப்படி நம்மளை எல்லாம் ஒடுக்குகிறதுங்கிற அந்த காணொலிகளை எல்லாம் புகைப்படங்களெல்லாம் கொடுத்து நேரில் அவர் பார்க்க வச்சு இதை வந்து இந்தியாவில் கொண்டு உலக அளவில் கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் அவர் கூட்டிகிட்டு போனாங்க. இதற்காகத்தான் திரு வைகோ அவர்களை கூட்டிகிட்டு போனாங்க. இதற்காகத்தான் திரு திருமாவளவன் அவர்களை கூட்டிகிட்டு போனாங்க. இதற்காகத்தான் வன்னியரசு அவர்களை கூட்டிகிட்டு போனாங்க. இதற்காகத்தான் நீங்கள் வந்து பாரதிராஜா அவர்களை கூட்டிகிட்டு போனாங்க. இதற்காகத்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
இன்னைக்கு இந்த தமிழா தமிழா பாண்டியன் ஒருத்தர் வந்து யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா, அவரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க தெரியாம. ஏன்னா அவர் மிகச்சிறந்த ஒரு பத்திரிகையாளர் நினைச்சு அன்று இருக்கக்கூடிய அமைப்புகள் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவர் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயக்கத்துக்கு நேரடியாக பல இடங்களில் பேசி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஸோ இவங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டு குறிப்பாக நீங்கள் குளத்தூர் மணி, கு ராமகிருட்டினன், இந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்களாம் ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோன்னு 2009 வரைக்கும் குதின்னு குதிச்சுட்டு இருந்தாங்க. 2009 போர் முடிவுற்றதாக, ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதாக இயக்கம் வந்து அறிவித்த பிறகு இவங்கெல்லாம் அப்படியே அமைதியாயிட்டாங்க. இயக்கமே போச்சு அப்புறம் என்ன? ஏனென்றால் அவர்கள் அதைத்தான் எதிர்பார்த்தார்களோ என்னன்னு தெரியல. எனவே அவர்கள் அதற்கு பிறகுதானே நீ உண்மையிலே செஞ்சிருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய கருப்பு சட்டைக்காரர்கள், திராவிடர் கழகத்தினர், கு ராமகிருஷ்ணன், கொங்கு, அதே போல குளத்தூர் மணி, வைகோ அவர்கள் எல்லாம் போருக்கு பிந்தைய பாதிப்பு, அங்கே மக்களுக்கான பாதிப்புக்கு உதவி இருக்கணுமா வேண்டாமா, போர்க்குற்றம் நடைபெற்றது தொடர்பாக தொடர்ந்து வந்து அதை வந்து இந்திய அரசுக்கு வலியுறுத்தி எத்தனை எம்பிக்கள், தொல் திருமாவளவன் எம்பி இருக்காங்க, வைகோ எம்பி இருக்காங்க, எல்லாமே எம்பி எம்பி இருக்காங்க. எம்பி எம்பி இருந்து வந்து நீங்கள் போய் இந்திய நாடாளுமன்றத்தை உரைத்திருக்க வேண்டாமா? உரை மட்டும் பேசிட்டு ஆவணப்படுத்தி விட்டு வந்துடுவாங்களே தவிர போராட்டம் என்று பெரிய அளவில் தமிழ்நாட்டை ஒன்று திரட்டி போராடி இருக்க வேண்டாமா? இதெல்லாம் செய்யலை. 2009 பிறகு சைலண்ட். அதற்கு பிறகு குளத்தூர் மணி கிட்ட ஒரு ஈழத்தமிழர் கேட்குறாங்க, யோ அதான் 2009 முடிஞ்சு போச்சாயா, திமுக தப்பு பண்ணாங்க அதனால் அந்த தேர்தலை நாங்கள் ஆதரிக்கல, அதுக்காக 50 ஆண்டுகளுக்கு திமுக எடுத்துக்கிட்டே இருக்கணுமா, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு போ போ அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் சீமான் அவர்களையும் இயக்கம் அழைத்து சென்று அங்கே அவர்களை வந்து அந்த இடத்தெல்லாம் காமிச்சது. சீமான் அவர் மட்டும்தான் இங்கே வந்து நாம் தமிழர் கட்சி என்கிற அமைப்பு, மணியரசன் ஐயா அவர்கள், குளத்தூர் மணி போன்ற அவர்களெல்லாம் வந்து உடனிருக்க ஒரு முன்னெடுப்பை வந்து நாம் தமிழர் கட்சி எடுத்தார். இன்று நாம் தமிழர் கட்சி 14 ஆண்டுகளை கடந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்களோடு, இளைய தலைமுறையோடு கொள்கைகளை, சித்தாந்தத்தை, தமிழ் தேசிய கொள்கைகளை முன்னிறுத்தி தற்பொழுது தேர்தல் அரசியலில் கற்பனை கூட செய்ய முடியாத தமிழ்நாட்டினுடைய திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் அல்ல, திராவிட பூதங்கள், அவை அதிமுக திமுக ஆகிய பூதங்கள் என பணத்தால் கொழுத்த பூதங்கள். அவர்கள் பணத்தாலும் படைபலத்தாலும் எதிரியை வீழ்த்துவதற்கு எந்த அடிமட்டத்திற்கும் இறங்க தயாராக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இடத்துல வந்து 36 லட்சம் வாக்குகளை வாங்கி தற்பொழுது அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கான பெருத்த ஒரு பணியில் வந்து நாம் தமிழர் கட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சி தலைமையும் அதே போல நிர்வாகிகளும் இருவருமே நீங்கள் இந்த பொறுப்புணர்ச்சியோடு நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான கட்டம். ஈழத்தில் தமிழ் தேசியம் அழிக்கப்படும் என்று தெரிந்துதான் மேதகு தலைவர் அவர்கள் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை மலர வைத்திருக்கிறார். அதை மிகச்சரியாக எடுத்துகிட்டு போகிறாங்க நாம் தமிழர் கட்சி. அதே போல் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் அவர்கள் மணியரசன் தலைமையில் பேரியக்கத்தைச் சேர்ந்தவர்கள் மிக அற்புதமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ இது போன்ற சலசலப்புகள் நாம் தமிழர் கட்சிக்குள், இந்த நிர்வாகிகள் வந்து சின்ன சின்ன நிர்வாகிகள், கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் வந்து பேசுகிறார், நான் வந்து சொத்தை எல்லாம் வித்தே அப்படின்றார். அப்போ எல்லா அரசியல் கட்சியுமே, எந்த அரசியல் கட்சி எனக்கு தெரிஞ்சு, எனக்கு இவங்க சொல்கிறது எனக்கு புரியல, எந்த அரசியல் கட்சி வாப்பா நான் உனக்கு பணம் தர்றேன் நீ கட்சிக்குள்ளே வந்து சேரு உனக்கு நான் பணம் தருகிறேன் என்று எந்த கட்சியாவது சொல்கிறது இருக்கா? இடதுசாரிகள் கட்சி அவர்களே உண்டியல் குலுக்கி நிர்வாகிகளுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அதேபோல் 10,000 சம்பளம், 15,000 சம்பளம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆக அதிமுக திமுகவில் நீங்கள் வந்து அவர்கள் கட்சியில் பணியாற்றுபவர்களுக்கு பணம் கொடுக்கிறார்களா? ஆக இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கட்சிக்கு நிறைய பணம் வருகிறது, ஆனால் தங்களுக்கு தராமல் சீமானே வைத்து தின்று கொண்டிருக்கிறார் என்பதை போல ஒரு குற்றச்சாட்டத்தை வைக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் வந்து ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை திரு சீமான் அவர்களுக்கு இருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஏனென்றால் அவர்கள் வந்து களத்தில் உழைத்தவர்கள், அவர்களுடைய குரலையும் நம் காது கொடுத்து கேட்பதை தவறில்லை. ஆனால் அதே வேளையில் அவர்கள் நம் ஏற்கனவே காணொலி போட்டிருக்கோம், வெளியேறுவதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய எந்த காரணங்களுமே வேலையிட் கிடையாது. நம்ம இவர்கள் இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்னல் இஷ்யூஸ். இப்போ குறிப்பாக மொத்தமே ஒரு 5 மாவட்ட செயலாளர்கள் அவங்க வந்து வெளியில் போயிருக்காங்க. அப்புறம் வெற்றிக்குமரன், இளவஞ்சி அவங்க போயிருக்காங்க. இப்போ வீணரசு ஐயா வந்து ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு, கிட்டத்தட்ட 1 லட்சம் பார்வைகளை பெற்றிருக்கிறது. அவர் வந்து எல்லா இந்த 9 பேர் சொன்னதை வந்து சம்மப் பண்ணி தனக்கு தன்னுடைய ஒரு ஏமாற்றத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி ஒட்டுமொத்தமாக பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே இன்டர்னல் இஷ்யூஸுங்க. பொலிட்டிக்கலாக வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த பிரச்சனை தேவையா? இப்போ இவங்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தேவையா? தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இந்திய தேசியம் வந்து அடுத்ததாக என்ன விதமான நகர்வுகளை நகர்த்தப் போகிறது? போன தேர்தலில் கமல்ஹாசனை வைத்து வந்து மட்டுப்படுத்தினார்கள், இந்த தேர்தல் விஜய் வைத்து மட்டுப்படுத்துகிறார்கள். சீமான் அவர்களை கையாண்ட விதம் சரியாத்தவர் என்கிற விவாதத்துக்கு அப்புறம் போயிடுவோம்.
இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? ஸோ தமிழ் தேசியத்தை இங்கே வந்து காலோன்ற வைத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது மேதகு தலைவர் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை, அவர்கள் இட்ட கட்டளை. ஏனென்றால் இப்படி தான் அங்கே வந்து அந்த இடத்துல போராட முடியலன்னா அந்த இடத்துல அறப்போராட்டம் கூட அங்கே நடத்துவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலையில் இங்கே ஒட்டுமொத்த புலம்பெயர்த்தவர்கள் உலக நாடுகளெல்லாம் தமிழ் தேசியத்தை ஒரே குரலில் ஒலித்து எதிர்காலத்தில் அங்கே ஈழத்தமிழர்களுக்கு அவர்களுக்கு நியாயம் பெற்றுத்தருவதற்கான அழுத்தங்களை இந்திய அரசுக்கும் உலக நாடுகளுடைய அரசுகளுக்கெல்லாம் கொடுப்பார்கள் என்கிற அந்த அடிப்படையில் தான் இங்கே தமிழ் தேசியம் என்பது காலூன்றி நிற்கிறது, ஒவ்வொரு தமிழரும் நிற்கிறாங்க. அதனால தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் எம்மை தலைவர்னு சொல்லாத நான் அண்ணன், நமக்கு தலைவர் மேதகு அவர்கள் மட்டும்தான் என்று கூறுகிறார். எனவே இப்படிப்பட்ட நிலையில் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் மிக வந்து ஒரு பூதாகரமாக்குவதற்கு எதிர்கட்சியினுடைய ஊடகங்களும் சமூக ஊடகங்களில் பணம் பெற்றுக்கொண்டு பணியாற்றக்கூடிய இந்த சோசியல் மீடியாவுடைய பதிவர்களும் இருக்காங்க. எனவே இதையெல்லாம் வந்து குறிப்பாக வெளியே செல்லக்கூடிய நிர்வாகிகள் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு ரப்பர் வாங்கி கொடுக்க மறந்துட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாரு, நான் சொன்னதை கேட்க மாட்டேன்ட்டாரு, அதே போல் எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கல என்பதெல்லாம் இது வந்து ஒரு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை. இவற்றையெல்லாம் பூதாகரமாக்குவதற்கு ஊடகங்கள் தயாராக இருக்கின்றன என்கிற போது இன்னும் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகமும் அதனுடைய தலைமையும் அந்த நிர்வாகிகளும் வந்து இன்னும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இதெல்லாம் எந்த விதமான சலசலப்பையும் தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியிலோ வளர்ச்சியிலோ ஏற்படுத்தப் போவதில்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் அமைப்புக்கு வேண்டுமானால் இது போன்ற ஒரு இடையூறுகள் கொடுக்கலாம், ஆனால் அதற்கு பின்னணி இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்பது மிக வலிமையானது. உலகெங்கிலும் வாழக்கூடிய 14 கோடி தமிழர்களுடைய அது ஆணி வேர். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.